ஹை வெல்கம் இட் டு லர்ன் இங்கிலீஷ் சவுண்ட் ஹான் அதே மாதிரி கீப் லெஃப்ட் கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் இந்த மாதிரி சென்டென்சஸ்ஸை நீங்கள் பப்ளிக் பிளேசஸில் பார்த்துருப்பீங்க இதை வச்சு இங்கிலீஷ் சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் அந்த மாதிரி பப்ளிக் பிளேசஸில் டிஸ்பிளே ஆகிருக்கிற சென்டென்சஸ் அதாவது ரூல்ஸ் கமாண்ட்ஸ் இதை வச்சு சென்டன்சஸ் பார்க்க போகிறோம் அந்த மாடல் சென்டென்சஸ் மாதிரியே நீங்கள் உங்களுடைய ஓன் சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணணும் தட் இஸ் தி மெயின் நெய்ம் ஆஃப் திஸ் சேனல் ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸ் பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கு பின்னாடி இதை பார்த்துருப்பீங்க ஹான் லாரி பஸ் இந்த மாதிரி பெரிய வெஹிக்கிள்ஸ்க்கு பின்னாடி சவுண்ட் ஹான் அப்படின்னு போட்டிருப்பாங்க இந்த இடத்துல சவுண்ட் அப்படிங்கிறது வேபு ஓகே ஒளி எழுப்பு அப்படின்னு அர்த்தம் ஹான் ஹெச்ஓஆர்என் ஹாரன் அன் அப்படின்னு சொல்லக்கூடாது ஹான் சவுண்ட் ஹான் அப்படின்னா சத்தம் எழுப்பு ஒலி எழுப்பு அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த சென்டென்ஸில் வேர்பாக வந்திருக்கு ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தையாக இந்த சவுண்ட் அப்படிங்கிறது இருக்குது சத்தம் எழுப்பு அப்படின்னு அர்த்தம் ஹி சவுண்ட்ஸ் கிம் நாட் டு டூ தேட் அவர் அவரை செய்ய வேண்டாம் என்று சத்தமிட்டார் ஹி சவுண்ட்ஸ் கிம் நாட் டு டூ தேட் தே சவுண்டர்டு சவுண்டோட பாசன்ஸ் சவுண்டர்டு தே சவுண்டர்டு லைக் எ பேர்டு பறவையை போல் அவர்கள் சத்தமிட்டனர் இந்த வாக்கியங்களில் சவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை வேபா அதாவது ஒரு வேலையை குறிக்கும் வார்த்தையாக வருது இந்த வாக்கியங்களில் பாருங்கள் யூ ஆர் மேக்கிங் எ லவுட் சவுண்ட் த சவுண்ட் ஆஃப் ஹார்ன் இஸ் நைஸ் இந்த வாக்கியங்களில் இந்த சவுண்ட் அப்படிங்கிற வார்த்தை ஒரு பெயர் சொல்லாக வருது ஒரு நவுனாக வருது ஆர் மேக்கிங் எ லவுட் சவுண்ட் நீங்கள் ஒரு பெரும் சத்தத்தை ஏற்படுத்துகிறீர்கள் யு ஆர் மேக்கிங் எ லவுட் சவுண்ட் இந்த இடத்துல சவுண்ட் அப்படிங்கிறது ஒரு நவுன் த சவுண்ட் ஆஃப் ஹார்ன் இஸ் நைஸ் இந்த ஹார்ன் சவுண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு த சவுண்ட் ஆஃப் ஹார்ன் இஸ் நைஸ் இந்த மாதிரி ஒரு வார்த்தையை நவுனாகவும் வேர்பாகவும் யூஸ் பண்ணி பார்க்கணும் நோ பார்க்கிங் நிறைய இடங்களில் நம்ம பார்த்துருப்போம் இங்கே பார்க் பண்ணக்கூடாது அதாவது வண்டியை நிறுத்தக்கூடாது நோ பார்க்கிங் நோ பார்க்கிங் இஸ் எ ஜென்ரல் ரூல் இன் எ பிஸி ஏரியா இது ஒரு ஜென்ரலான ரூல் தான் ஓகே இந்த மாதிரி இடங்களில் அதாவது பிஸியாக இருக்கிற இந்த ஏரியாவில் வண்டியை நிறுத்தாதீங்க அப்படின்னு அர்த்தம் இந்த பார்க்கிங் அப்படிங்கிறது பார்க் அப்படிங்கிறது ஒரு வேர்பு இன்னொரு ஒரு வார்த்தை இருக்குது பார்க் அதாவது நேஷ்னல் பார்க் இது வந்து பூங்கா அப்படின்னு அர்த்தம் அது நவுன் ஃபார்ம் அதாவே வேப் ஃபார்மில் பார்க் அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் அதாவது வண்டிகளை நிறுத்துறது அப்படின்னு அர்த்தம் ஸோ நோ பார்க்கிங் அப்படின்னா அங்கே வண்டியை நிறுத்தக்கூடாது நோ பார்க்கிங் இஸ் எ ஜென்ரல் ரோல் இன்எ பிஸி ஏரியா தெர் இஸ் எ நோ ஸ்மோக்கிங் ஜோன் நிறைய இடங்களில் இதையும் பார்த்துருப்பீங்க நோ ஸ்மோக்கிங் ஜோன் நோ பார்க்கிங் மாதிரியே நோ ஸ்மோக்கிங் இந்த பார்க்கிங் ஸ்மோக்கிங் அப்படிங்கிறது ஜெரன் ஃபார்ம் அதாவது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிடில் இருக்குது அந்த வேர்ப் ஆக்சுவலாக இது ஒரு நவுன் ஓகே நோ ஸ்மோக்கிங் ஜோன் இங்கே ஸ்மோக் பண்ணக்கூடாது இது நோ ஸ்மோக்கிங் ஜோன் அப்படின்னா ஜோன் அப்படின்னா ஏரியா இந்த ஏரியாவில் நீங்கள் ஸ்மோக் பண்ணக்கூடாது திஸ் இஸ் எ நோ ஸ்மோக்கிங் ஜோன் யூ ஷுட் நாட் ஸ்மோக் ஒரு வேர்பை நவுனாக மாற்றிருக்கோம் இங்கே அதே மாதிரி பாருங்கள் நோ கொஷினிங் கொஷின் கொஸ்டின் பண்ணாத அப்படின்னு சொல்லுவோம் கேள்வி கேட்காத கொஸ்டின் பண்ணாத அது வேர்பு ஐஎன்ஜி சேர்த்தா அது நவுனாக மாறிடுது ப்ரெசன்ட் பார்ட்டிசிபெல்லாக மாறிடுது நோ கொஸ்டினிங் இஸ் நாட் அ கிளவர் ஆக்ட் அதாவது கொஷின் கேட்காமல் இருக்கிறது கிளவர் ஆக்ட் கிடையாது நோ கொஸ்டினிங் இஸ் நாட் அ க்ளவர் ஆக்ட் நோ டவுட் இன் ஹீஸ் எக்ஸ்ப்ளனேஷன் அவருடைய விளக்கத்தில் எந்த ஒரு டவுட்டும் இல்லை நோ டவுட் இன் ஹீஸ் எக்ஸ்ப்ளனேஷன் நோ ப்ராப்ளம் is இஸ் த ரிப்ளை ஆஃப் ஆர் நம்மலுடைய நம்மளுடைய பேரண்ட்ஸுடைய ரிப்ளை நோ ப்ராப்ளம் ப்ராப்ளம் டவுட் இது எல்லாமே இந்த இடத்துல நவுனாக வருது நோ பார்க்கிங் அப்படிங்கிற அந்த sentence எடுத்துக்கிட்டோம் அந்த ஃப்ரேஸ் எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து இத்தனை சென்டென்சஸ் நீங்கள் ஃப்ரேம் பண்ணலாம் இந்த மாதிரி ஜென்ரல் ரூல்ஸை வச்சே நீங்கள் நிறைய சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம் இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் போகிறோம் அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கும் சைலன்ஸ் ப்ளீஸ் அப்படின் இருக்கும் இல்லைன்னா quiet ப்ளீஸ் அப்படின்ட்டுருக்கும் ஸோ இந்த மாதிரி அது ஒரு ஃப்ரேஸ் எடுத்துக்கணும் சைலன்ஸ் ப்ளீஸ் அது மாதிரி டேக் ப்ளீஸ் மூவ் ப்ளீஸ் இந்த மாதிரி நீங்களாம் செனன்சஸ் ஃப்ரேம் பண்ணி சொல்லி பார்க்கணும் தட் இஸ் தி ப்ராக்டிஸ் கீப் லெஃப்ட் அப்படிங்கிறது இந்தியன் வெஹிக்கிள்ஸ்க்கு சொல்லப்படுற ஒரு ரூல் முக்கியமான ரூல் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடே நீங்கள் போகணும் ஒயில் டிரைவிங் வி மஸ் கீப் லெஃப்ட் இந்த இடத்துல கீப் அப்படிங்கிறது ஒரு வேர்பு உங்களுடைய வெஹிக்கிளை உங்களுடைய வண்டியை லெஃப்ட் சைட்லேயே நீங்கள் ட்ரைவ் பண்ணுங்கள் அப்படின்னு அர்த்தம் ஸோ கீப் லெஃப்ட் கீப் திங்ஸ் ரைட் ஹேண்ட் சைட் அண்ட் அரேஞ்ச் ரைட் ஹேண்ட் சைடில் திங்ஸை அரேஞ்ச் பண்ணுங்கள் கீப் அப்படின்னா வைத்திருத்தல் அவர் மேலே ஒரு கண்ணவை அப்படின்னு சொல்லுவோம் கீப் யுவர் ஐஸ் ஆன் கீம் அவரை கவனிச்சுட்டே இரு அப்படின்னு அர்த்தம் கீப் காம் அமைதியாக இருங்க கீப் காம் டில் யுவர் டேர்ன் அரைவ்ஸ் உங்களுடைய டேர்ன் வர்ற வரையும் வெயிட் பண்ணுங்கள் அமைதியாக இருங்க கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர் பொருட்களை சரியான ஆர்டரில் வைக்கவும் கீப் த ஆப்ஜெக்ட்ஸ் இன் தி கரெக்ட் ஆர்டர் எல்லாமே கீப் அப்படிங்கிற அந்த வேர்பில் ஆரம்பிக்கிற சென்டென்சஸ் ஸோ இந்த கீப் லெஃப்ட் அப்படிங்கிற அந்த ஜென்ரல் கமாண்ட் அதாவது டிராஃபிக் ரூலை வச்சு நம்ம இத்தனை சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண முடியும் இதே மாதிரி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் கேமரா உங்களை கண்காணித்து கொண்டிருக்கிறது இந்த சென்டென்ஸையும் நீங்கள் நிறைய இடங்களில் பார்த்துருக்கலாம் யூஆர் பீய் வாட்ச் the கேமரா இஸ் ஒர்க்கிங் your ஆக்டிவிட்டீஸ் ஆர் recorded. இந்த மாதிரி எழுதியிருப்பாங்க கேமரா வேலை செய்து கொண்டிருக்கிறது உங்களுடைய நடவடிக்கைகள் ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது given more கிவன் மோர் சான்சஸ் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது given பீயிங் கிவன் மோர் சான்சஸ் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸ்லருந்து நம்ம எத்தனை சென்டென்சஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் ஹீ இஸ் பீயிங் இன்ஸ்ட்ரக்டட் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார் அதாவது வழிமுறைகள் சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறார் த கார்டன் இஸ் பீயிங் வாட்டர்டு வாட்டர்டு அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபன் அந்த கார்டனில் இப்போது தண்ணீர் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு அர்த்தம் the கார்டன் இஸ் பீயிங் watered இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் சென்ஸ் பாசிவ் ஃபார்மில் சொல்கிறப்ப இந்த மாதிரி வரும் இந்த ஸ்ட்ரக்சரில் வரும் we ஆர் பீயிங் issued ஆல் the அப்ளிகேஷன்ஸ் எங்களுக்கு விண்ணப்பங்கள் அனைத்து விண்ணப்பங்களும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது வி ஆர் பீயிங் இஷ்யூட் ஆல் தி அப்ளிகேஷன்ஸ் தி ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் பீயிங் வாட்ச்டு பை தி வார்டன் மாணவர்களை வார்டன் கண்காணித்து கொண்டிருக்கிறார் கவனித்து கொண்டிருக்கிறார் நிறையா பப்ளிக் பிளேசஸில் இந்த சென்டென்ஸையும் நம்ம பார்த்துருப்போம் கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் உங்களுடைய பிலாங்கிங்ஸ் பிலாங்கிங்ஸ்னா உங்களுக்கு சொந்தமானவைகளை ஓகே அதை சேஃப் வச்சுக்கோங்க கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் யூ மஸ் கீப் யுவர் திங்ஸ் சேஃப் உங்களுடைய திங்ஸை நீங்கள் சேஃபாக வச்சுக்கணும் யூ மஸ்ட் கீப் சேஃப் யுவர் திங்ஸ் இந்த மாதிரி சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி வேர்பில் ஆரம்பிக்கிறதுனா கீப் சேஃப் யுவர் பிலாங்கிங்ஸ் உங்களுக்கு சொந்தமானவைகளை சேஃபாக வச்சுக்கோங்க பத்திரமாக வச்சுக்கோங்க கீப் கிவ்விங் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்படின்னு அர்த்தம் கீப் கிவ்விங் இன்ஃபர்மேஷன் தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க அபவுட் வாட் இஸ் கோயிங் ஆன் என்ன நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி தகவல் கொடுத்துக்கிட்டே இருங்க